الركن الثالث من أركان الإيمان الإيمان بالكتب. மூன்றாவது தூண் ஈமானுடைய தூண்களில் வேதங்களை ஈமான் கொள்வது. نؤمن بأنها كلام الله. الله سبحانه وتعالى يتكلم بكلام يليق به سبحانه وتعالى مثل كلام الخلق. நாங்கள் அது அல்லாஹுடைய பேச்சு என்று அதை நம்புகிறோம். அல்லாஹு தாலா பேசுகிறான், அவனுடைய தகுதி கேற்ற முறையில் அவன் பேசுகிறான், அது மனிதர்களுடைய பேச்சுக்கு ஒப்பாகாது. وَأَنَّا مُنَزَّلَ عَلَى مَخْلُوقَ. இந்த வேதங்கள் இறக்கப்பட்டவையே தவிர அவை படைக்கப்பட்டவை அல்ல. وَأَنَّ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى أَنزَلَ مَعَ كُلِّ رَسُولٍ كِتَابٍ. அல்லாஹு தாலா ஒவ்வொரு தூதரோடும் ஒவ்வொரு ரசூலோடும் ஒரு வேதத்தை அனுப்பியிருக்கிறான். نُؤْمِنُ بِجَمِيعِ الْكُتُبِ. நாங்கள் எல்லா வேதங்களையும் நம்புகிறோம். وَنُؤْمِنُ بِمَا عَلَّمَنَا اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى مِنْ أَسْمَائِهِ. அதே போன்று அல்லாஹ் அந்த வேதங்களுடைய சில வேதங்களின் பெயர்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அந்த பெயர்களோடு நாங்கள் அதை ஈமான் கொள்கிறோம். அல் குர்ஆன் قرآن والتوراة تورات والإنجيل إنجيل والزبور زبور والصحف إبراهيم وموسى عليهم الصلاة والسلام. صحف إبراهيم أذي بند صحف موسى إيه قال يعلم نانغال إيمان كل جنرهم عليهم الصلاة والسلام. ونؤمن بما علمنا الله سبحانه وتعالى من أخبارها وأحكامها وأن القرآن ناسخ لهذه الكتب ناسخ لهذه الأحكام فلا نطالع إلا القرآن. إنما نانغال أذي بند أذنودي سيدي قال يوم أذنودي ساتن قال يوم நாங்கள் நம்புகிறோம், ஆனால் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். ஏனென்றால் குர்ஆன் இந்த எல்லா சட்டங்களையும் மாற்றிவிட்டது. இதல்ல யும்கின் லி அஹத் அன் யாஹுத் அல் அஹ்காம் இல்லா மின் அல் குர்ஆன் வல்லாஹு அஅலம். சட்டங்களை பொறுத்தவரையில் குர்ஆனிலிருந்து மாத்திரம்தான் யாருக்கும் எடுக்க முடியும். அதல்லாமல் பழைய வேதங்களிலிருந்து நாங்கள் சட்டங்களை எடுக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. நாம் யாஹுத் அல் குர்ஆன் மின் அல் குர்ஆன் வ சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅன் அஸ் சுன்னத் வல் குர்ஆன் هو الذي جاء به النبي صلى الله عليه وسلم وارسل بهما والله اعلم. நாங்கள் குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்தும் வழிமுறையிலிருந்தும் நாங்கள் சட்டங்களை எடுக்கிறோம். குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அமைந்திருக்கிறது. அதிலே இருந்து தான் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை எடுக்கிறோம். நான்